Hi everyone, I am Sohail Ahmed and in this video, இன்றைக்கி நம்ம எங்களோட ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டை நாங்கள் பாத்ரூம் டைல் பேட்டர்ன்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடைய மற்ற அதாவது இன்டீரியர்ஸில் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம பாத்ரூம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது ஒரு பாத்ரூமு. ஸோ மெட்டாலிக் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ்ஸு உட்டன் பாலிஷு. ஸோ ஒவ்வொரு வாளுக்கு வந்து டைல் பேட்டர்ன் வந்து ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா த்ரீ இடபிள்யூசி வர வாள் ஒரு மாதிரி, ஷவர் ஒரு மாதிரி, ஷவர் வர இடத்துக்கு ஒரு வகையான பேட்டர்னு, இடபிள்யூசி வர இடத்துக்கு ஒரு வகையான பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆப்போசிட் வால். ஸோ டோர் எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃபிங் டியூகோ பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாத்ரூம்க்கு போகலாம். இந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா டைல் பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது டைமண்ட் பேட்டர்ன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம், ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து ஒயிட்டு ப்ளஸ் டேன் ப்ரௌன் மாதிரியான டைல் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கோம். கலர்ஸு எல்லாமே வால் மவுண்டிங் இடபிடிசி தான். சேம் டோரோட பேக் சைடு வந்து நமக்கு வந்து டியூகோ. இது வந்து உட்டன் பாலிஷு ப்ளஸ் ஸ்ப்ரே பெயிண்ட்டு அண்டு சைடுக்கு வந்து மைக்கா மாதிரி. ஸோ இது வந்து வாஷ் பேசின் ஒரு ஏரியா. அண்ட் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டைல் வந்து ஜிக்ஸாக் பேட்டர்னில் யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் உள்ளே வந்து ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்குறோங்க, ஸ்ட்ரிப் லைட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மைல்டான தீம் கொடுக்குறக்கு. இங்கே வந்து லைட் அண்ட் டார்க் கலர் வந்து ஜிக்ஸாக் பேட்டர்னில் டைல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இடபிள்யூசி வர இடத்துக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்து ப்ளஸ் அங்கே ஒரு கபோர்டு சோப்ஸ் எல்லாம் வச்சுக்கிறக்கு ஒரு கபோர்டு ஒர்க் மாதிரி. இது வந்து ஸ்டீமு ப்ளஸ்ஸு சீலிங் சவர் வரக்கூடிய ஏரியா. இது வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா. ஸோ ட்ரெஸ்ஸிங் ஏரியா, இது வந்து உள்ளே வர்றதுக்கான டோர், ட்ரெஸ்ஸிங் கம் பாத்ரூம். ப்ளஸ் அதே ஸ்பேஸில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வர மாதிரி காம்பேக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ப்ளஸ் லைட்டிங்கோட பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பால்கனி பார்க்கலாம். இது பால்கனியோட டோர் வியூ. டோர் வந்து பால்கனிக்குள்ளே வந்து இந்த டிசைனில் இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்ரில் வந்து கிளாஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். ரெயிலிங்ஸ் எல்லாமே கிளாஸு ப்ளஸ் எஸ்எஸ்ஸு. அப்படி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மியூரல், மேலே வந்து பர்கோடா டிசைன் வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம், எம்எஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டீடைலிங் மியூரல், வந்து மியூரலோட டீட்டெயிலிங் அப்படியே பக்கத்துலேருந்து ஒரு டைம் பார்க்கலாம். ஓகே, இப்போது ஃப்ளோர் டைல் பேட்டர்ன் பாருங்கள். இந்த வகை இந்த இடத்துக்கு ஒரு பேட்டர்னு, மியூரல் இருக்கிற இடத்துக்கு ப்ளஸ் யூசேஜ் ஏரியா வந்து அது ஒரு டிசைன். எஸ்எஸ்ஸு ப்ளஸ் கிளாஸ் ரெயிலிங்ஸு. இந்த டைல் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து சீலிங், சீலிங் லைட்ஸ்லாம் பாருங்கள். ஸோ இதான் டோட்டல் வியூ. நமக்கு வந்து மியூரல் இருக்க ஏரியா வந்து இப்படி தான் இருக்கும், இந்த பர்கோலா டிசைன் ஒரு இடம்.